ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவை பற்றின பேச்சும் அதனைத் தொடர்ந்து சசிகலா கொடநாடு பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசு பொருளாக மாறியிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மேற்கு மண்டல ஐஜி சுதாகர் தலைமையிலான இந்த தனிப்படை போலீஸார் டி நகர் வீட்டில் இருக்கக்கூடிய சசிகலாட்ட நேரடியாக போய் விசாரணை நடத்தினது தான். விசாரணை அப்படிங்கிறத விட 300க்கும் மேற்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த கேள்விகள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டு மீடியாக்கள் பெரிய அளவில் செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக நேற்றைய தினமும் இன்றைய தினமும் 2 நாட்கள் அந்த கேள்விகளை கேட்டு பதில்களை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது மிகப்பெரிய அளவிலான ஒரு நேர்மையான விசாரணையாக தான் பார்க்கப்படுது. அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள், நம்ம இருக்கக்கூடிய சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே டீ காஃபி முதற்கொண்டு சாப்பாடு முதற்கொண்டு வந்து சசிகலா வந்து போலீஸ்காரங்களை சாப்பிட சொன்னாலும் அவங்க எந்த விதமான சாப்பாடுமே சாப்பிடல. வெளியிலேருந்து தான் அவங்களுக்கு வந்து ஃபுட்டு போனது அப்படின்னு, ஃபுட்டு டீ முதற்கொண்டு போனது அப்படின்னு. ஸோ பொதுவாக வந்து ஒரு இடத்துக்கு வந்து ஒரு காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரணைக்காகவோ இல்லை ஒரு நபரை வந்து கேள்வி பதில்களை கேட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களை பார்க்கணும் அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல வந்து அவங்களுக்கான ஃபுட்டோ இல்லை டீ காஃபியோ வந்து வெளியிலேருந்து பெரிய அளவில் வர்றதில்லை. குறிப்பாக வந்து ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், சிபிஐ விசாரணை நடத்தும் போது கூட அந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி சுதாகர் சார் வந்து ஒரு கேள்வி பதில்களை கேட்டு ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபர்கிட்ட கேள்வி பதில்களை கேட்டு வாங்க போகும்போது ஒரு நேர்மையாக நடந்த ஒரு விவரமாக தான் இதை வந்து ஐஎஸ் அதிகாரிகள் பதிவு பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சசிகலாட்ட என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அந்த கொடநாடு வழக்கு பொறுத்தளவில் 2017 ஜெயலலிதா மரணம் அடைந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அந்த இடத்துல நடந்த படுகொலை சம்பவம், குறிப்பாக அந்த காவலாளி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம், ஒரு காவலாளி மட்டும் தப்பிச்சாங்க, ஓம்பகதூர் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணினி ஆப்ரேட்டராக இருந்தவர் தற்கொலை பண்ணிக்கிட்டார், ஒரு வழக்கறிஞர் தற்கொலை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கனகராஜ் அவர் ஏன் அந்த பகுதியில் மரணம் அடைஞ்சார் அப்படிங்கிற கேள்வியை ஒரு கேள்வி கேட்டதுக்கு அதற்கு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பதில் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. இதற்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை பதிவு பண்ணதாக தகவல் வெளியாகிருக்கு. அப்போது எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துல மாட்ட போகிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த படுகொலை நடந்த சம்பவத்தப்போ எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தார். அப்போது அந்த வழக்கு சரியாக நடந்ததாங்கிற கேள்வியை கேட்க வேண்டிய தேவை இருக்குது. அவரே முந்திக்கிட்டு பதில் சொன்னார், அங்கே வாட்சும் பொம்மைகளும் தான் காணாமல் போச்சு அப்படின்னு. இவர் ஏன் பதில் சொல்லணும்? அதை காவல்துறை அதிகாரிகள் தானே பதில் சொல்லணும். அப்போது இந்த இடத்துல அவருக்கு ஏன் வந்து அந்த தகவலை வேமா மீடியாவுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார்? இதை தொடர்ந்து மீடியாக்கள் அந்த டயத்தில் கேள்வி கேட்க விரும்பலை. ஏன் அப்படின்னா, அந்த டைம் அவர் சிஎம்மாக இருந்தார். அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல யார் அந்த கனகராஜனுடைய அந்த கொலை நடந்தது அப்படிங்கிறது கொலை கிடையாது, அது விபத்து அப்படிங்கிறத பதிவு செய்கிறாங்க. அப்போ அந்த விபத்து நடந்தப்போ அந்த சங்ககிரி பகுதியைச் சேர்ந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு மட்டும் எப்படி முதல்ல வந்து தகவல் கிடைச்சிது? அவர் லிமிட்டேஷனில் இல்லையே. அப்போது சம்மந்தப்பட்ட லிமிட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிக்கெல்லாம் அவர் தகவல் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இவர் எதுக்கு சிஎம்முக்கு டைரெக்டாக வந்து தகவலை பதிவு செஞ்சார் அப்படிங்கிற கேள்வியும் காவல்துறையில் தொடர்ந்து பேசுபொருளாக தான் இருந்தது. அப்போது உள்ளுக்குள்ளே என்னமோ உள்ளடி வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி கொடநாடு பங்களாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடநாடு பங்களா அப்படிங்கிறது ஜெயலலிதா வந்து அவ்வப்போது போய் தங்கியிருக்கக்கூடிய விஷயங்கள். அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இங்கே ஒரு ஃபைலு அங்கே ஒரு ஃபைலு, ஒரு ஜெராக்ஸ் காப்பியாவது கொடநாட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ செக்ரட்டேரியட்டில் ஒரு ஃபைல் இருக்குது, போயஸ் கார்டனில் வந்து அந்த ஃபைலை கொண்டு போகிறாங்க அப்படின்னா கொடநாட்டுக்கு அவங்க போகிறதுக்கு முன்னாடியே 1 வீக் முன்னாடி அந்த ஃபைல் எல்லாமே போயிடும். அப்போ முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாமே கொடநாடு பங்களாவில் இருக்குது. அப்போது அந்த பங்களாவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே, ஸோ மறுபடியும் அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்தெந்த அமைச்சர்கள் எங்கெங்கே வந்து என்னென்ன வாங்கியிருக்காங்க, இது எல்லா விவரங்களுமே ஜெயலலிதாவுக்கும் சசிகலாவுக்கும் ரொம்ப தெளிவாக தெரியும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஃபைல்ஸ்களை கைப்பற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அமைச்சர்கள் இவங்க எல்லாரையுமே நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டம் போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் தொடர்ந்து செய்தித்தாள்கள்லையும் அன்றைக்கிருந்து சேட்டலைட் சேனல்ஸ் வந்து சொல்ல
தயங்காத ஒரு விஷயமா இருந்ததான்னு கேட்டிங்கன்னா அது சேட்டலைட் சேனல்கள் பெரிய அளவில் பதிவு செய்யலை, ஆனால் சில பத்திரிகைகள் மட்டும் துணிந்து அந்த செய்தியை வெளியிட்டது. இதன் அடிப்படையில் நம்ம பதிவு செய்யக்கூடிய விஷயமும் என்ன அப்படின்னா, அன்னைக்கு ஓபிஎஸ்ஐ மிரட்டுறதுக்கும் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாரையுமே கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் வந்து கொரநாடு பங்களாவுக்குள்ளே இந்த திருட்டு சம்பவங்களையும் கொலை தொடர்பான பஞ்சாயத்துலையும் அவர் வந்து ஒரு முக்கியமான ஆளாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இன்னைக்கு நடந்த விசாரணையில் சசிகலா பதிவு பண்ணியிருக்கிறதா ஐஎஸ் ரிப்போர்ட் சொல்லுது. ஸோ இந்த தகவல்கள் எல்லாமே ஒரு 300க்கும் மேற்பட்ட கேள்விகளை சுதாகர் சார் கேள்வி கேட்டு அதை பதிலாக வாங்கிட்டு இருந்தது இந்த டைம். இதில் அடுத்து சசிகலா டிச்சார்ஜ், எடப்பாடி பழனிசாமி அட்மிட்டு அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான். அடுத்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த கொடநாடு வழக்கில். கொடநாடு கொலை கொள்ளை அப்படிங்கிறதே தெளிவாக தான் வந்து பத்திரிகைகள் சொல்கிறாங்க. கொலையை அப்படிங்கிறத தெளிவாக பதிவு பண்ணுறாங்க, கொள்ளை அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. குறிப்பாக சயனை இவங்க எல்லாமே வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எடப்பாடி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக பதிவு பண்ணுறாங்க. அப்போ அதனால தான் சட்டப்பேரவையில் கூட டிஎம்கே எதிர்த்து பேசும்போது பெரிய அளவில் ஒரு பதட்டத்தோடையே இன்ன வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இருப்பார். ஓபிஎஸ் ரொம்ப கூலாக இருக்கக்கூடிய விஷயங்களும் எடப்பாடி பழனிசாமி டிஎம்கே பீரியடு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பதட்டங்களும் இந்த கொடநாடு வழக்குங்கிறது விசாரணைக்கு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் தொடர்ந்து சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. ஓபிஎஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி இறந்தப்போ சசிகலா நேரடியாக போய் பார்த்தாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இன்ன வரைக்கும் சசிகலாவோட ஒரு மோதல் போக்கையில் தான் இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலை சசிகலா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியை மாட்டி விடுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, சசிகலாவுக்கும் டிடிவி தினகருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பணிப்போர் அப்படிங்கிறது, அமலாக்கத்துறை விசாரணை வந்து ஓஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலையில் அமலாக்கத்துறை மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரனை கூப்பிட்டு இப்போ அவங்கக்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. டெல்லி சோர்ஸை பயன்படுத்தி ஏற்கனவே சசிகலா வந்து டிடிவி தினகரன்கிட்ட அந்த அமலாக்கத்துறை இரட்டைகளை கைப்பற்றுவதற்காக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக ஒரு வழக்கு இருக்கு இல்லையா, அது தொடர்பாக வந்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்துகிறதா தகவல்லாம் பரவிட்டு இருந்தது. இது தொடர்பாக டெல்லிக்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருந்தார் தினகரன் சார், நிரபராதி அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருந்தார். அதுக்கு பெரிய அளவில் சசிகலாவினுடைய சோர்ஸ் தான் உதவி பண்ணுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சசிகலாவையும் டிடிவி தினகரனும் வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு பஞ்சாயத்தில் மோதிக்கிட்டாங்க. எங்கே அப்படின்னா, சசிகலாவினுடைய கணவராக இருக்கக்கூடிய நடராஜனுடைய அந்த இறந்த நாளில் இவங்க நேரடியாக வந்து தஞ்சாவூர் பக்கம் போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் இவங்க போனதுக்கப்புறம் தான் வந்து டிடிவி தினகரன் போய் நடராஜனுடைய அந்த அடக்கம் பண்ண இடத்துல போய் நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தது. ஸோ ரெண்டு பேரும் நேரடியாக சந்திக்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கொடநாடு வழக்கில் ஏற்கனவே விவேக் வந்து ஆஜராகிருக்காரு. சசிகலா இப்போ தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இப்போ வந்து கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்ததாக யார் விசாரணைக்கு எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இந்த வழக்கு ஏன் சிபிஐக்கு அப்பயே வந்து எடப்பாடி பழனிசாமி மாற்றலை? ஸோ லோக்கல் போலீஸை வச்சே ஹேண்டில் பண்ணுறதுக்கான தேவை மட்டும்தான் இருந்ததா? ஒரு முதலமைச்சர் தங்கியிருந்த இடம் அங்கே ஒரு கொலை கொள்ளை நடக்குது அப்படிங்கிற விஷயம், தொடர்ந்து அடுத்தடுத்து நிகழக்கூடிய மரணங்கள் எல்லாமே தமிழ்நாடு மக்களை வந்து பெரிய அளவில் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குச்சு. ஆனால் மக்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா, சரி யாரோ ஒருத்தவங்க இப்போதைக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு அப்படியே அமைதி பூங்காவாக இருக்கட்டும், அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அரசியல் படுகொலைங்கிறது நடக்கிறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் மக்களும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அடுத்து ஆட்சி மாறும், காட்சி மாறும் அப்படின்னு அந்த வகையில் இப்போது ஆட்சியும் மாறி இருக்குது, காட்சியும் மாறி இருக்குது. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தனி மனிதர் மட்டும் இந்த கொடநாடு கொலை கொலை வழக்கில் பெரிய அளவில் மாட்ட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பதிவாயிட்டிருக்கு. சரி, எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல எப்படி மாட்டினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்த்தீங்களா? குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கொடநாடு கொலை கொலை வழக்கே வந்து விசாரணை சூடுபிடிச்சது எப்போ அப்படின்னா, திகழ்காக ஒரு பத்திரிகை இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் மேத்யூ பேசின விஷயங்கள்லாம் பெரிய அளவில் பேச பொருளாச்சு. அவர் தான் அந்த வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தார், எடப்பாடி பழனிசாமி அமைச்சர்களை கைக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கொடநாடில் வந்து இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து கைப்பற்றிட்டோம் அப்படின்னா ஓபிஎஸ் எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அதை அடிப்படையாக வச்சு அடுத்தடுத்து வந்து போலீஸ் விசாரணைகள் நடைபெறுவதற்கு தொடங்குது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து வெளியில் வருது. அதன் அடிப்படையில் இன்றைக்கி சசிகலாவுக்கும் எடப்பாடிக்கு இடையில் பெரிய அளவில் ஒரு பகை இருக்குது. ஸோ தனக்கு கீழே இருந்து தவழ்ந்து வந்து முதல்வர் பதவியை வாங்கின எடப்பாடி பழனிசாமி இங்கே சசிகலாவுடைய காலில் விழுந்து தவழ்ந்து வந்து அந்த பதவியை வாங்கினார் அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய காட்சிகள்தான்.
திண்டுக்கல் சீனிவாசன் இறந்து நட்டந்து பின்னாடி போறாரு, இவர் இப்படி படுத்து உருண்டு அம்மா என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி விழுந்து வந்து ஆசீர்வாதம் வாங்கின காட்சிகள்லாம் இன்னமும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லேயும் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அப்படி இருந்தவர் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை எதிர்க்கக்கூடிய தைரியம் அவருக்கு எங்கிருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் தொடர்ந்து மீடியாக்கள் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி தன்னை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இன்ன வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்களும் நேரப்பட்ட விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பேசுகிறதுக்கான நேரம் இல்லை. ஆனால் இப்போதைக்கு உள்ள தகவல் என்ன அப்படின்னா, சசிகலா டிச்சார்ஜு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறவர் அட்மிட்டு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த இடத்துல பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்குது. தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய சோர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை நீங்கள் கைப்பற்றுறதுக்கான முயற்சி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இடையில பேசி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஏற்கனவே அமித்ஷா வந்து கைவிரிச்சிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா வந்து கைவிரித்தாலுமே தொடர்ந்து ஏடிஎம்கேவை கைப்பற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் தொடர்ந்து சசிகலா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதே நேரத்தில் அமமுகவில் மறுபடியும் அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அமமுகவிலேருந்து அதிமுக பக்கம் போங்க அப்படின்னு அமமுக உறுப்பினர்கள் எல்லாரையுமே அதிமுக பக்கம் போகிறதுக்கு சசிகலா தொடர்ந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு டிடிவி தினகரனுக்கு வேற பெரிய புகைச்சல் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமமுகவும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகக்கூடிய சூழல் இருக்குது, அதிமுகவும் இன்னும் கைக்கு வரலைங்கிற சூழ்நிலையில் தனி மரமாக சசிகலா நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு தனிநபர் வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் அவர் அரஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில், இல்லை வெறுமன விசாரணை மட்டுமே அவரிடத்தில் நடத்தப்படுமா, இந்த கொலை கொள்ளைக்கு பின்னாடி வந்து இருக்கக்கூடிய அந்த தூண்டுகோளாக இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு. இன்றைக்கி பெரிய அளவில் இன்றைக்கி கொலை கொள்ளை ஒரு கூலிப்படையை ஏவி விட்டு ஒரு அரசியல் கொலை நடக்குது அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் இருப்பாங்க. அது சசிகலாவா எடப்பாடியா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி மக்கள் மனசில் இருக்குது. அதற்கு தீனி போடக்கூடிய வகையில் இந்த விசாரணை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து நம்ம அலசி ஆராயிறதுக்கான பணிகளையும் மேற்கொள்வோம். இது பிரசாத் சிக்னேச்சர்.